முடிந்தவர்களின் எண்ணிக்கை 5315. இன்னைக்கு சாம்பிள்ஸ், இதுவரைக்கும் சாம்பிள்ஸ் டெஸ்டட் 4248. இன்னைக்கு பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 74. இதில் ஒரே சோர்ஸ் அப்படின்றது 73 பாசிட்டிவ். அதை தவிர ஒரே ஒருத்தர் சென்னையில் பாசிட்டிவ், அவருக்கும் காண்டாக்ட் வித் ஃபாரினர், வெளிநாட்டு பயணம் செய்தவருடன் காண்டாக்ட் உள்ளது. ஆக மொத்தம் இன்றைக்கு 400 தமிழ்நாட்டில் மொத்த பாசிட்டிவ் சாம்பிள்ஸ் 485. நேற்று வரைக்கும் 422 ப்ளஸ் இந்த இன்னைக்கு உள்ளது 74. டோட்டல் சாம்பிள்ஸ் வந்து நமக்கு 485. இப்போ எங்களோட ஐசோலேஷன் வார்டில் இருக்கிறவங்க 1681. இந்த ஒரே தொற்று ஒரே குரூப் அது வந்து ஆல்மோஸ்ட் 1200 உயர்ந்துள்ளது. அது இன்னும் கரெக்டாக நாங்கள் டேலி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாப்புலேஷன், இப்போ கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னும் தீவிரப்படுத்தியிருக்கோம். கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் எல்லா இடத்துலையுமே போட்டிருக்கோம். சோஷியல் டிஸ்டன்சிங் இங்கே இன்னும் தீவிரமாக எல்லாரையும் கடைபிடிக்கணும் என்பது தான் என்னோடய அப்பீல். வல்னரபிள் குரூப்ஸ் ஸ்பெஷலி இந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் இன்னும் தீவிரமாக கண்டிப்பாக சோஷியல் டிஸ்டன்ஸை கடைபிடிக்க வேண்டும். பிபி சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களோட பிபி சுகர் எல்லாம் டெஸ்ட் பண்ணி, ஸ்பெஷலி இந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் இருக்கிறவங்க இன்னும் தீவிரமாக இன்னும் நல்லா அவங்கள பாதுகாக்க வேண்டும். நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எபிடமியாலஜி அப்படின்னு அந்த அவங்களோட சென்னையில் ஆஃபீஸ் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு எபிடமியாலஜிக்கல் ஸ்டடி ஒன்று எடுக்க சொல்லியிருக்கோம். உடனே இந்த மாதிரி நம்மளோட நம்பர்ஸ் இவ்வளோ ஜாஸ்தியாக ஒரே சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு, இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்றது ஆன்கோயிங்காக இன்றைக்கி டேட்லேருந்தே அந்த ஸ்டடி ஆரம்பிச்சிருக்கோம். அதில் கிளியராக போட்டிருக்கோம் கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு போட்டிருக்கோம். இல்லை, அவங்களுக்கும் பாசிட்டிவ். அவங்களோட கணவர் வந்து டெல்லி பயணித்து திரும்பினவர், அவரோட மனைவி, இவங்களுக்கு வந்து அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டு சன் ரெண்டு பேருமே ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அரசாங்கமும் உங்களை எல்லாரையும் ஒரு அப்பீல் கொடுத்தோம், சீக்கிரமாக வந்தால் தான் உங்களை நாங்கள் சிகிச்சை கொடுக்க முடியும், உங்கள் ஃபேமிலிஸை பாதுகாக்க முடியும். அதுக்காக தான் மறுபடியும் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த நோயின்றது வந்து இது ஒரு உலகத்தையே சவாலாக இருக்குது, அதனால தான் இதை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும், இன்ஃபேக்ட் ஒரு டிசாஸ்டர், இட்ஸ் அ மெடிக்கல் டிசாஸ்டர். அதனால தான் இந்த மாதிரி திடீர்னு அவங்களோட கண்டிஷன் எப்போ எப்படி மாறும்ன்றது யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியல. I'll tell you very clearly. இப்போ நாங்கள் வந்து ஹோம் குவாரண்டைன்றது டெய்லி இப்போ அது மாறிட்டே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆக்சுவலி இட் ஷோஸ் தட் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலையும் இந்த கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அவங்க, நான் அந்த ஃபிகர் உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து தீவிரப்படுத்தி அந்த 5 கிலோமீட்டரில் இருக்கிறவங்களையும் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அந்த ஜோனில். அந்த ஃபிகர் நாங்கள் இனிமேல் தான் மெதுவாக மெதுவாக அதை ரீகன்சைல் பண்ணி அதை பண்ணுவோம். அதோட ஃபிகர் என்கிட்ட இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இது வரைக்கும் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் பார்த்தது வந்து 723491. அத்தனை ஹவுஸ்ஹோல்ட் நாங்கள் வந்து அந்த கண்டெயின்மெண்ட் ஜோனில் போயிருக்கோம். அதில் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2963628. இதில் எத்தனை கள பணியாளர்கள்னு பார்த்தா 11270. இதனால தான் இந்த நம்பர்ஸ் வந்து வேரியிங் இருக்கும். ஏன்னா இப்போவும் அந்த ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குது. வேறு யாராவது ஒருத்தர் எல்லாம் அதே அந்த டெல்லி டிராவல் ஹிஸ்டரி இருக்கிறவங்க. ஆமாம் ஆமாம். இல்லை, டோட்டல் 422ன்றது அந்த ஆமாம் ப்ளஸ் திஸ் இன்னைக்கு உள்ளது 73. இல்லை டோட்டல், இந்த பாருங்க டோட்டல் பாசிட்டிவ் இது வரைக்கும் நமக்கு வந்து 485. 485 இதில் அந்த ஒரே சோர்ஸ் அப்படின்றது எடுத்தோம்னா 422, அது மைனஸ் வந்து 63 மீதி, அவ்வளோதான் சொல்கிறேன். நான்
ஆமாம், நிறையா அவங்களோட ப்ரைமரி கான்டாக்ட்ஸும் இப்போ பாசிட்டிவ் வந்துட்டு இருக்காங்க. இந்த லேடி இன்னைக்கு தேனியில் அந்த அவங்க பாசிட்டிவ் தான், கான்டாக்ட் தான். அவங்களோட ப்ரைமரி கான்டாக்ட்ஸுக்கும் இப்போ டெஸ்டிங் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் டோட்டல் சாம்பிள்ஸ் எடுத்தது 4248 சாம்பிள் எடுத்திருக்கோம். அதில் வந்து இது வரைக்கும் 3356 வந்து நெகட்டிவ்னு வந்திருக்கு. இன்னும் அண்டர் ப்ராசஸ் 407 இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிருக்காங்க, விரைவில் எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலையும் இந்த டெஸ்டிங் நாங்க பண்ணணும். இன்னைக்கு நாளைக்குள்ள கண்டிப்பா அந்த மெஷின்ஸ் எல்லாம் போய், மீன் டைம் அவங்களுக்கு அந்த லேப் டெக்னீஷியன்ஸ், அவங்க அங்க உள்ள அந்த மைக்ரோபயாலஜிஸ்ட் அவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இந்த வீக்ல வந்து நாங்க அந்த டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அப்கிரேட் பண்ணுவோம். இல்லை 1200 நம்பர்ஸ் நான் சொன்னது வந்து டெல்லி போயிட்டு வந்தவங்க மட்டும். இல்லை இது வரைக்கும் ஏற்கனவே நம்மளோட நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் வந்து இந்த ஏர்போர்ட் ஸ்க்ரீனிங் January 18th நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம்லேருந்து எந்தெந்த கண்ட்ரியில் இந்த நோய் வந்துச்சோ அப்பப்போ அந்த கண்ட்ரியிலேருந்து வந்தவங்களெல்லாம் நாங்கள் எங்கள் ஹோம் குவாரண்டைனில் வச்சு அவங்களுக்கு யாருக்காவது சிம்டம்ஸ் வந்தால் அது கண்டினியூஸாக டெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் நிறைய பேர் அதில் 28 days கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. மேலும் இப்போது எல்லா ஆஸ் யூ ஆல் நோ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் எல்லாம் இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால் அது வந்து இப்போ வர வர சாம்பிள்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதில் கரெக்ட், இதுவும் நாங்கள் 3 months பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் நிறைய ட்ரைனிங் சென்டர்ல இந்த லாக்டவுன் வரதுக்கு முன்னால நேர்லவே அவங்களுக்குலாம் ட்ரைனிங் கொடுத்தோம். ஸ்டேட் லெவல்ல ட்ரைனிங் கொடுத்தோம். டெல்லியில ஒரு மாஸ்டர் ட்ரைனிங் நடந்துச்சு, அதுல இருந்து மாஸ்டர் ட்ரைனர்ஸ் வந்துட்டு இங்க ஸ்டேட் லெவல்லையும் நடத்தணும். அதே மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ஐஎம்ஏ, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்களுக்கு எல்லாம் நடத்திருக்கோம். தரோவா ட்ரைனிங் நடத்திருக்கோம், மாடியூல்ஸ் கொடுத்துருக்கோம், ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் கைட்லைன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை தவிர இப்போ நாங்க என்ன பண்றோம்னா டெய்லி வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்துறோம். எங்களோட கவர்மெண்ட்ல உள்ள ஸ்டேட் லெவல் அஃபிஷியல்ஸோட டெய்லி பண்றோம். அதே மாதிரி பிரைவேட்ல உள்ள இந்த நோட்டிஃபைட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவங்க கூடயும் வீடியோ கான்ஃபரன்சிங்ல கண்டினியூஸா அவங்களுக்கும் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி இப்போ இது வந்து அகைன் இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் நான் என்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். இதில் இன்னும் இந்த டெல்லி ஃபோக்கஸ்னால அதில் 1200 வந்திருக்கு. அதில் நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், மற்றவங்ககிட்ட இருந்து வந்த எல்லா இன்டெலிஜென்ஸ் வச்சு எல்லாத்தையுமே டேலி பண்ணிட்டு இருக்கோம். இதோட எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ், ஏன்னா நம்பர்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய இருக்கு, நாங்கள் எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் உங்களுக்கு விரைவில் சொல்கிறோம். நான் செக் பண்ணி சொல்கிறேன். இல்லை ஃபுல்லாக வரல, அதான் நான் சொன்னேன் இது வரைக்கும். இல்லை எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்கன்னு கேட்குறீங்களா? பெண்டிங், அதான் வி டோன்ட் ஹேவ் த பிரேக்கப் எக்ஸாக்டாக இவங்க மட்டும் எவ்வளோ மற்றவங்க எவ்வளோன்னு, அது நான் நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இங்கேயும் நான் அதே தான் சொல்லிட்டு இருந்தேன், நேத்திக்கும் உங்ககிட்ட சொன்னேன், நிறைய பேர் இதில் ஏசிம்டமேட்டிக்காக இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் திடீர்னு சிம்டம்ஸ் வந்துடுது, திடீர்னு டிட்டீரியோரேஷன் ஆயிடுது. அதனால தற்சமயம் எங்கிட்ட இருக்கிறவங்க யாருமே இப்போ கூட நாங்கள் திருப்பி மறுபடியும் எங்கள் டிஎம்இ டிஎம்எஸ் எல்லாம் இருக்காங்க, கண்டினியூஸாக நாங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுறோம். நாங்கள் கேட்குறோம் யாராவது ரொம்ப சீரியஸாக இருக்காங்களா, ஐசியூவில் இருக்காங்களா, வென்டிலேட்டரில் இருக்காங்களான்னு கேட்டோம்னா இன்றைக்கும் எல்லோரும் இல்லை, நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஏசிம்டமேட்டிக் தான் நிறைய இருக்காங்க. பட் அது இதெல்லாம் இண்டிபெண்ட்டாக ஒரு ஸ்டடி பண்ணி எங்களுக்கு டே டு டே இந்த மாதிரி எங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமியாலஜிலேருந்து அவங்களோட போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இதை கொஞ்சம் சர்வே பண்ண போகிறோம். எப்படி இந்த டிசீஸ், ஹவு டஸ் இட் பிளே இட் செல்ஃப் அவுட். இல்லை இல்லை, அரியலூர் கேஸு நீங்கள் உங்கள் மீடியா புல்லட்டின்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் கிளியராக கொடுத்துருக்கோம் ஏற்கனவே அரியலூர் கேஸ் அப்படின்னு.
இது அது இல்ல நான் ஏற்கனவே அதான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த புள்ளி விவரம் ஏன் மாறிட்டே வருதுன்னா, இந்த மாதிரி இந்த நிறைய இந்த பாசிட்டிவ் கேசஸ் வர வர அந்த கண்டெய்ன்மெண்ட் ஜோன் வரும். கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் மறுபடியும் அவங்களோட ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் அந்த நம்பர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 2-3 days இந்த மாதிரி இது வேறு வேறு மிஸ்கம்யூனிகேஷன் கிடையாது, ஃபிகர்ஸில் கொஞ்சம் எங்களுக்கு ரீகன்சிலியேஷன் பண்ண தேவைப்படுது. எப்படியும் ஓர் 2 நாளில் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சு ஐ திங்க் பை வெனஸ்டே வில் கிவ் யூ த கரெக்ட் ஃபிகர். எல்லா கலெக்டர்ஸும் எங்களும் சேர்ந்து ஒரே ஃபிகர் கொடுப்போம். ஆமாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இல்லையே, திருச்சி எங்கிட்ட இருக்கு எங்கள்கிட்ட இன்றைக்கே இன்றைக்கே 17 பாசிட்டிவ் எங்கள்கிட்ட ட்ரிச்சி இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட் 31 டிஸ்ட்ரிக்ட்ஸில் உள்ள எங்கள்கிட்ட பிரேக்கப் இருக்குது. எல்லா இன்னொன்று என்ன சொல்ல விரும்புகிறேன், எல்லா டேட்டாவுமே இப்போ ஒரு தனியாக ஒரு போர்ட்டலும் இருக்குது. டிஸ்ட்ரிக்டோட போர்ட்டல் எங்களோட போர்ட்டல் எல்லாம் ஒரே போர்ட்டல் தான், எல்லாருமே அதிலே தான் என்ட்ரி போட்டுட்ருக்கோம். இதை தவிர ஒரு IDSP போர்ட்டல்னு ஒன்று வச்சுருக்கோம், எல்லாமே ஒரே காமன் தான். இந்த சேஞ்ச் வந்து ஏன்னா இட் இஸ் அ டைனமிக் திங். As and when the case is positive, அது ஒரு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் போடுறோம். அதில் யாராவது ஃபீவர் காஃப் இருக்காங்களான்னு பார்க்குறோம், அவங்களோட ப்ரைமரி கான்டாக்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறோம், அதை உடனே ஸ்டிக்கரிங் பண்ணுறோம். ஸோ த நம்பர்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும். ஒரு 2 நாளில் இது எக்ஸாக்ட் ஃபிகர் உங்களுக்கு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் திருப்பியும், ஏன்னா அகேன் பாசிட்டிவ் கேசஸ் வரும், அகேன் அவங்களோட கான்டாக்ட்ஸ் நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ. இல்லை இது வந்து இல்லை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம வந்து அரசாங்கம் அன்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதுக்காக இந்த மாதிரி இதை எடுக்கிறோம் அப்படின்றது எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். இந்த மாதிரி நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், எதுக்காக இந்த என்டையர் லாக்டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோயோட தாக்கம் அப்படி இருக்குது, அதனால அந்த மாதிரி பண்ணுறோம். யாரும் பதற்றம் அடைய தேவையில்லை. இதில் எல்லாரும் என்ன பண்ண வேணும்னா, சோஷியல் டிஸ்டன்ஸ், ஹேண்ட் வாஷ், நாங்கள் சொல்கிற அந்த அப்பப்போ கொடுக்குற கைட்லைன்ஸ், இப்போ ரெஸ்ட்ரிக்டட் என்ட்ரி, நீங்கள் போகாதீங்க, வெளியில் வராதிங்க, உங்களுக்கு எசென்ஷியல் கமாடிட்டிஸ் இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, தேவையான எசென்ஷியல் கமாடிட்டிஸ் எப்படி யார் யாருக்கு எங்கெங்கே கொடுக்குறது அப்படின்னு கவர்மெண்ட் என்டையர் அரசாங்கம் என்டையர் மெஷினரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இப்போ எப்படி இந்த நோயை கட்டுப்படுத்துறது, இதனால் யாருக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் எல்லாருமே இப்போ ஃபங்க்ஷன் பண்ணி கோஆர்டினேட்டட் வேல அரசாங்கம் நடவடிக்கை போர்க்கால அடிப்படையில் எடுத்து வருகின்றது. நன்றி. இப்போ மகாராஷ்டிரா செகண்ட் இங்கிலீஷ். ஆமாம் ஆமாம் இங்கிலீஷ்.